வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் கனமழை கொட்டி வரும் நிலையில் பள்ளிப்பட்டில் 13 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கும்மிடி பூண்டி ஜமீன் கொரட்டூரில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 21 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மாவட்டம் மீனம்பாக்கத்தில் 11.6 சென்டிமீட்டர் கனமழை பெய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2வது நாளாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிப்பட்டில் அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று அதிகாலை முதல் தற்போது வரை விட்டுவிட்டு மிதமான முதல் கனமழையானது பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டில் 13 சென்டிமீட்டர் மழையும், ஊத்துக்கோட்டையில் 12 சென்டிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 10 சென்டிமீட்டர் மழையும், சோழாவரம், ஆவடி, திருத்தணி, திருவள்ளூர், தாமரப்பக்கம் 7 சென்டிமீட்டர் மழையும், கும்மிடி பூண்டி ஜெமன் கொரட்டூர் 6 சென்டிமீட்டர் மழையும், பூந்தமல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகத்தின் பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. மழை நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் தெரிவித்த அந்த பதிவுகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.